மாவிளக்கை ஏத்தி வச்சு சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூஜைய ஆரம்பி. ரொம்ப நன்றிமா. பார்வதி சொல்ற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? குதிரை கொடியை உடையவரும் தன் பாசக்கரங்களால் உலக மக்களை ரட்சிப்பவருமான சூரிய பகவானே, உங்களை வணங்குகிறேன். எனக்கு நல்லாசி தந்து அருள் புரிய உங்களது பாதம் பணிகிறேன். இதுதான் அந்த மந்திரத்தோட அர்த்தம். தேவி, தேவி, கொஞ்சம் இருப்பா, வர்றோம். ஓகே சார். டைம் ஆயிடுச்சு, இன்னும் பேக்க கூட எடுத்து வைக்காம இருக்கா? தேவி, தேவி. என்னங்க, பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியலங்க, ஜுரம் அடிக்குதுங்க. ஜுரமா? டேய் சரவணா, சரவணா, ஐயோ, ஏய் என்னடி உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது? நேத்து நல்லா தானே விளையாண்டுக்கிட்டு இருந்தான், எப்ப இருந்து ஜுரம் அடிக்குது? தெரியலங்க, கிளம்பும் போது எழுப்பி கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். காலையில இருந்து எழுப்பவே இல்லைங்க, இப்பதான் எழுப்புறதுக்கு பார்த்தேன், நெருப்பா கொதிக்குதுங்க, அதான் பத்து போட்டேங்க. ஐயோ தங்கம், டேய் சரவணா, ஐயா கொஞ்சம் முடிச்சு பாரியா. சரவணா, டேய் சரவணா, மூச்சு விடுறதுக்கு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? ஐயோ, வாய ஹாஸ்பிட்டல் போலாம். சீக்கிரமா சீக்கிரம் வாடி தம்பி, டாக்டர் இருக்காருங்களா? டாக்டர் பார்க்கணும் தம்பி, வாங்க வாங்க வாங்க. என்னன்னு காய்ச்சல் அடிக்குது. ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஆனது இல்ல டாக்டர். குழந்தைய படுக்க வைங்க. குழந்தைக்கு எப்போதுல இருந்து காய்ச்சல் இருக்கு? நேத்து நல்லா தான் டாக்டர் இருந்தான், காலையில இருந்து தான். என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண காய்ச்சல் இல்ல, கடுமையான மூச்சு திணறலோட காய்ச்சல் வந்திருக்கு. ஐயோ என்னங்க, சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ புது வகையான விஷ காய்ச்சல் மாதிரி தெரியுது, உடனே அட்மிட் பண்ணணும். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? விஷ காய்ச்சல் வர்ற சூழ்நிலையில என் பையனை நான் என்னைக்கு விட்டது இல்ல டாக்டர். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா பையனுக்கு ஆக்சிஜன் நார்மலா இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த லெவல் மெயின்டைன் ஆச்சுன்னா பையனோட உயிருக்கே ஆபத்து, அதுக்கப்புறம் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க அட்மிட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, ஐசியூல அட்மிட் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உயிரை காப்பாற்ற முடியும். கண்டிஷன் அவ்வளவு சீரியஸா இருக்கு, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பரவாயில்ல டாக்டர், என் பையன் நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகணும்.
அம்மா தாயே, கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த என் வேதனைய உங்ககிட்ட வந்து சொல்லி வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உன் கருணையால நான் அம்மா ஆனேன். என் வேண்டுதலுக்கு மனசிறங்கி எனக்கு புள்ள வரம் கொடுத்த நீயே இப்ப என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பறிக்க நினைக்கிறியே. நான் என்னம்மா தப்பு பண்ண? என் பிள்ளைக்கு ஏதோ புது வகையான விசக்காய்ச்சல் வந்திருக்குன்னு சொல்றாரு. காப்பாத்துறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டருக்கு எல்லாம் பெரிய டாக்டர் நீ தானம்மா. நீ மனசு வச்சாதான் என் பிள்ளைய காப்பாத்த முடியும். என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தாயே, என் புள்ள நல்லபடியா குணமாகிதான் ஹாஸ்பிட்டல விட்டே வரணும். என் புள்ளைய நீ கைவிட்ட, இந்த இடத்துல நான் உயிரை விட்டுருவேன். நீ முறையிட்டு இருந்தது கேட்ட பெத்தவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாம் பிள்ளைகளை தான் வந்து சேரும். உன் வேண்டுதலுக்கு மனசு இறங்கி உனக்கு புள்ள வரம் கொடுத்த ஆத்தா இப்ப உன்னை சோதிக்கிறானா, அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். நான் மனசு எரிஞ்சி நான் யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சது இல்லையே, அப்புறம் எதுக்கு ஆத்தா என்ன சோதிக்கணும்? கோளார உள்ள வச்சுக்கிட்டு நீ வெளியில தேடுற புள்ள உனக்கு மட்டும் சொந்தம் இல்லையே, உன் புருஷனுக்கும் தானே. உன் புருஷன் யாருக்காவது கெடுதல் செஞ்சிருந்தா அந்த பாவம் உன் பிள்ளைய தானே வந்து சேரும். அப்போ என் புருஷன் தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்றீங்களா? நீ தப்பு பண்ணலன்னா அப்ப உன் புருஷன் தப்பு பண்ணிருக்கணும். நீ போய் உன் புருஷன் கிட்ட தப்பு பண்ணாரா இல்லையான்னு கேளு. பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை தேட சொல்ல, உன் பிள்ளைக்கு குணமாயிடும். பல்ஸ் லெவல் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்கா? ஓகே டாக்டர். டாக்டர் என் பையனுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நர்ஸ், கொஞ்சம் வாங்க. ஓகே டாக்டர். சரவணா அப்பாவா பாரியா? புருஷன் யாருக்காவது கெடுதல் செஞ்சிருந்தா அந்த பாவம் உன் பிள்ளைய தானே வந்து சேரும். நீ போய் உன் புருஷன் கிட்ட தப்பு பண்ணாரா இல்லையான்னு கேளு. நீங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணீங்களா? என்னாச்சு உனக்கு, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? நல்லா இருந்த குழந்தைக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்களோ இல்ல நானோ யாருக்கோ கெடுதல் பண்ணிருக்கணும். ஏன் மனசறிஞ்சி யாருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ணல, நீங்க பண்ணிருக்கீங்க. அப்படில எதுவும் இல்ல தேவி, சும்மா உன் மனச போட்டு குழப்பிக்காத. பொய் சொல்லாதீங்க, நல்லா இருந்த குழந்தைக்கு திடீர்னு எப்படி இப்படி ஆகும்? அது உடம்பு சரியில்லாம போறதெல்லாம் சகஜம் தானே தேவி. ஆனா நீ நினைக்கிற வரலாம் எதுவும் இல்ல தேவி. இல்ல, நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேவி, குழந்தைக்கு எதுவும் ஆகாது. எத்தனை லட்சம் செலவானாலும் நான் காப்பாத்துறேன், நீ தைரியமா இரு. ஓ, லட்சக்கணக்கில் செலவு பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? ஆமா, திடீர்னு டூர் போறதுக்கெல்லாம் உங்ககிட்ட பணம் ஏது சொல்லுங்க. என்ன கேள்வி தேவி, நீ ரொம்ப நாளா டூர் போகணும்னு கேட்டுட்டு இருந்த, உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கடன் வாங்கின அவ்வளவுதான்? நீங்க கடன் வாங்குற ஆள் இல்ல, பொய் சொல்லாதீங்க. இப்போ உங்ககிட்ட பணம் நிறைய புழங்குது, பணம் எப்படி வந்துச்சு, என்ன பாவம் பண்ணி இந்த பணத்தை சம்பாரிச்சீங்க, உண்மையே சொல்லுங்க.
என்ன தேவி, எதுக்கு என் மேல உனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு? நம்ம குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுக்கு பெத்தவங்க செஞ்ச பாவம் தான் கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பணம் வந்தது சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? யாருக்கு என்ன பாவம் பண்ணி பணத்தை சம்பாதிச்சீங்க சொல்லுங்கன்னு சொல்றல்ல. நான் உண்மையை சொல்லிடுறேன் தேவி. பாவி மனுஷா, நம்ம குடும்பத்தை வாழ வச்சதே அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா தான். அந்த அம்மா சாமி மாதிரி. அந்த அம்மாக்கு போய் துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கே, அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? பண்ணின பாவத்துக்கு உடனே போய் பிராயச்சித்தம் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் நம்ம குழந்தைய காப்பாத்த முடியும். அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் நம்ம குழந்தைக்கு சரியாகும். நிக்காதீங்க, உடனே போ 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 போங்க. நான் போறேன் தேவி, நானே போறேன். நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராச்சித்தம் தெரிக்கிறேன். அந்த அம்மா கால விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். போங்க. மேடம், குட் மார்னிங் மேடம். என்ன, நான் சொன்ன பிளான்லாம் வொர்க் அவுட் பண்ணிட்டியா? பக்காவா பண்ணிட்டேன் மேடம். நீங்க வேணா வந்து பாருங்க. போ, நான் வரேன். ஓகே மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன எதுக்கு அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சேன், ஆனா தெரியாம வந்திருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. யூனியன் பண 45 லட்சத்தை அகிலாண்டேஸ்வரி மேடம் கையாடல் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுதான் இப்ப ஊர் அறிஞ்ச ரகசியமாச்சே, நல்லாவே தெரியும். அது சம்பந்தமா நாங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் மேடம். என்ன தீர்மானம்? ஊழல் குற்றத்துக்கு ஆளான அந்த அகிலாண்டேஸ்வரி மேடத்தை தலைவி பதவியிலிருந்து நீக்கிட்டு உங்களை தலைவியா கொண்டு வரதுன்னு நாங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். நந்தினி மேடம் தான் கரெக்டா இருக்கும். ஆமா மேடம், நீங்க தான் தலைவி. ஆமா மேடம், நீங்க இந்த பதவியில இருந்தா கரெக்டா இருக்கும். ஆமா மேடம், இந்த பதவியில இருந்தா கரெக்டா இருக்கும். ஒத்துக்கங்க மேடம், நீங்க தான் தலைவி. ப்ளீஸ் மேடம், ஒத்துக்கங்க மேடம், தயவு செஞ்சு இந்த பதவி ஏத்துக்கங்க. ஏன் மேடம் யோசிக்கிறீங்க? இந்த பதவி இருங்கப்பா. இவ்வளவு பேர் சொல்றோம் மேடம். எல்லா விதத்திலயும் அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு சரிசமமா இருக்கிறது நீங்க மட்டும்தான். அகிலாண்டேஸ்வரி மேடம் இருந்த இடத்துக்கு நீங்க மட்டும்தான் வர முடியும். மேடம், இன்னையில இருந்து நீங்க தான் நம்ம யூனியனோட தலைவி. முடியாதுன்னு சொல்லாம எங்க வேண்டுகோளை ஏத்துக்கோங்க மேடம். அது எங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். மரியாதை கொடுத்து நான் இந்த தலைவி பதவியை ஏத்துக்கிறேன். தலைவி நந்தினி மேடம், என்னப்பா
சொல்லுங்கப்பா, எல்லாரும் வாழ்கன்னு சொல்லுங்க. தலைவி நந்தினி மேடம் வாழ்க, தலைவி நந்தினி மேடம் வாழ்க, தலைவி நந்தினி மேடம் வாழ்க. போதும், நான் அகிலாண்டேஸ்வரி மாதிரி புகழுக்கு மயங்கி சந்தோஷப்படுறவ இல்ல. தன்னலம் பார்க்காம ஊழல் பண்ணாம சேவை பண்றது மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும். சூப்பர் மேடம், அருமையா சொல்லுங்க மேடம். உங்களோட சேவையை இன்னைக்கே ஆரம்பிக்கலாம் மேடம். வாங்க மேடம், வாங்க உங்க சீட்ல வந்து உட்காருங்க மேடம். ப்ளீஸ் வாங்க மேடம். தலைவி நந்தினி மேடம், தலைவி நந்தினி மேடம், தலைவி நந்தினி மேடம், தலைவி நந்தினி மேடம். மேடம் உட்காருங்க மேடம், உட்காருங்க மேடம். மேடம், தலைவின்னு உங்க பேர் போட்ட நேம் போர்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் மேடம். 1 hour வந்துடும் மேடம். வந்தது உங்க டேபிள்ல வச்சிடறேன் மேடம். அதுக்கு அவசியம் இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எல்லா தப்பும் நான் தான் சார் செஞ்சேன். அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல எந்த தப்பும் இல்ல. மொத்த பணத்தையும் கையடல் பண்ணது நான் மட்டும்தான். அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு இதுல துளி கூட சம்மதம் இல்ல. அட பாவி, எதுக்கு அப்படி பண்ண? யார் அவன் அப்படி பண்ண சொன்னது? முன்னடுவன்